தருமபுரி மாவட்டம் கடகத்தூர் கூட்டு ரோடு லட்சுமி நாராயண திருமண மண்டபத்தில் நடைபெற்ற 68வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவில் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்கள் மற்றும் பரிசுகளையும் 1127 பயனாளிகளுக்கு 6.99 கோடி மதிப்பில் பல்வேறு கடன் உதவிகளையும் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் கடகத்தூர் கூட்டுரோடு லட்சுமி நாராயண திருமண மண்டபத்தில் 68வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி திவ்யதர்சினி கலந்து கொண்டு தலைமை வகித்தார். விழாவிற்கு பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி, தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்கள் மற்றும் பரிசுகளையும் பயனாளிகளுக்கு பல்வேறு கடன் உதவிகளையும் வழங்கி பேசிய போது தெரிவித்ததாவது, மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் துறை கூட்டுறவுத்துறை, விவசாயிகளின் நெருங்கிய துறையாக விளங்குவதும் கூட்டுறவுத்துறை. மக்களுடனும் விவசாயிகளுடனும் கூட்டுறவு சங்கங்கள் சுமூகமான உறவு கொண்டிருந்தால்தான் விவசாயிகளும் கூட்டுறவு சங்கங்களும் வளர்ச்சி பெறும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சிக் காலத்தில் சுமார் 7000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்து அதனையும் தற்போது நிறைவேற்றியுள்ளார். அதன்படி தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சுமார் 6000 கோடி அளவில் 5 சவரன் வரையிலான நகைக்கடனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற போது கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் தாக்கம் அதிவேகமாக இருந்த சூழ்நிலையில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொரோனா வைரஸ் பரவலை வெற்றிகரமாக தமிழக அரசு தடுத்துள்ளது. தற்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதை சரி செய்யும் பணிகளில் அரசு நிர்வாகம் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கூட்டுறவு சங்கங்கள் மக்களுக்காக சிறப்பாக சேவையாற்றி வருகின்றது. மக்கள் பிரதிநிதிகள் கட்சி பாகுபாடின்றி மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் நித்தம் பல்வேறு திட்டங்களை நாள்தோறும் நிறைவேற்றி வருகின்றார். வேளாண் துறையில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுவரை தமிழக வரலாற்றில் முதல் முறையாக விவசாயத்திற்கென தனி நிதிநிலை அறிக்கையினை அறிவித்த அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழர் தளபதி அவர்களின் அரசு. 2021-22 ஆண்டின் அக்டோபர் 2021 வரை 9286 விவசாயிகளுக்கு 64.82 கோடி பயிர்க்கடனாக வழங்கப்பட்டது. இதர கடன்கள் 18754 நபர்களுக்கு 212.68 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தவணை தவறாது திரும்ப செலுத்துபவருக்கு 7% வட்டித்தொகை முழுவதையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு வட்டியே இல்லாத விவசாய கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக நிற்பேன். தருமபுரி மாவட்டத்தில் வறட்சியான பகுதிகளை பசுமையாக மாற்றுவதற்கு காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மழைக்காலங்களில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உபரியாக வரும் நீரை விவசாயம் செய்ய ஏதுவாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஏரிகளுக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசு வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளித்ததற்காக தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையில் மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி தன்னுடைய ஆட்சியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட அனைவரும் பாராட்டுகின்ற சிறந்த முதல்வராக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் விளங்கி வருகின்றார். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருகின்றார். திமுக ஆட்சியில் இதே தருமபுரி மாவட்டத்தில்தான் முதன் முதலாக சிறிய அளவில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் தற்போது ஆலமரமாக வளர்ந்து மாநிலம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. மகளிரின் முன்னேற்றத்திற்காக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதியினையும் வழங்கிய அரசு திமுக அரசு. அதேபோல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு கடன் உதவிகளையும் இந்த அரசு வழங்கி மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வங்கிகளில் உரிய மரியாதை அளிக்கப்பட்டு வருகின்றது. தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் கவனத்திற்கு எடுத்து சென்று வறட்சியான மாவட்டம் தருமபுரி மாவட்டம் என்ற நிலையை மாற்றி பசுமையான வளமான மாவட்டமாக இம்மாவட்டத்தை உருவாக்கிட முழு முயற்சியுடன் பாடுபட வேண்டும். இதற்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பை அளித்து மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றிட உதவ வேண்டும்
இவ்வாறு மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற 68வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவில் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர்கள் கூட்டுறவு வார விழாவில் உறுதிமொழியான கூட்டுறவாளர்களாகிய நாம் இந்திய திருநாட்டின் முன்னேற்றம் ஒருமைப்பாட்டிற்கு நம்மால் இயன்ற வகைகளிலெல்லாம் பணியாற்ற உறுதி கொள்கிறோம். உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கூட்டுறவாளர்களுடன் சேர்ந்து ஒருமனதாக பாடுபடுவதுடன் பல்வேறு நாடுகளிடையே நிலையான சமாதானமான நல்வாழ்வை ஏற்படுத்த பாடுபடுவதென உறுதி கொள்கிறோம். உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தவும் வாழ்வில் பின்தங்கியுள்ளவர்களின் சமூக பொருளாதார நிலை மேம்படவும் பாடுபடுவது கூட்டுறவு நிறுவனங்களின் லட்சியம் என்பதனால் அந்த மகத்தான பணியில் கூட்டுறவாளர்களாகிய நாம் தீவிரமாக ஈடுபட்டு தொண்டாற்ற உறுதி கொள்கின்றோம். கூட்டுறவே நாட்டுயர்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த லட்சிய உணர்வு எங்கும் ஒலித்து இன்பகீதமாக இந்த நாட்டில் எழுச்சி உறவாக கூட்டுறவு தத்துவங்களை அனைத்து வகையிலும் கடைபிடித்து அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்வோம் என உறுதி கொள்வோம் என்ற உறுதிமொழியினை வாசிக்க கூட்டுறவாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பின்தொடர்ந்து வாசித்து உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் இவ்விழாவில் 1077 நபர்களுக்கு பயிர்க்கடனாக 64,649.22 லட்சமும் 37 நபர்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு கடனாக 22.50 லட்சமும் மாற்றுத்திறனாளி கடனாக நபருக்கு 99,000 சிறு வணிக கடனாக 7 நபர்களுக்கு 2.80 லட்சமும் ஆதார் கடனாக 5 நபர்களுக்கு 23.90 லட்சமும் ஆக மொத்தம் இவ்விழாவில் 1127 பயனாளிகளுக்கு ₹6,99,41,852 மதிப்பில் பல்வேறு கடனுதவிகள் வழங்கும் விதமாக 70 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சிறப்பாக செயல்பட்ட 30 கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சிறந்த விற்பனையாளர்களுக்கு கேடயங்கள் மற்றும் பரிசுகளையும் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வழங்கினார். விழாவில் கூடுதல் ஆட்சியர், திட்ட இயக்குநர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ரா வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தடங்கம், பி சுப்பிரமணி, திரு பிஎன்பி இன்பசேகரன், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திரு சு ராமதாஸ், மாவட்ட வருவாய் அலுவலர், அரூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநர் ரஹமதுல்லா கான், மாவட்ட வருவாய் அலுவலர் பாலக்கோடு, கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநர் திரு சங்கர், வேளாண்மை இணை இயக்குநர் திருமதி வசந்தரேகா, துணைப்பதிவாளர் திரு தாசா மணிகண்டன், கார்த்திகேயன், சரவணன், பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கவிதா, ராமகிருஷ்ணன் உட்பட தொடர்புடைய அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நேரடியாக கொண்டு சென்றால் போதும். நல்ல இனந்தோறும் திட்டங்கள்